ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து 15 முதல் 18 வயது உடையோருக்கு தடுப்பூசி செலுத்த திட்டம். முன்கள பணியாளர்களுக்கும் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தப்படும் என பிரதமர் மோடி பேச்சு. கோவில்பட்டியில் நடைபெற்ற 11ஆவது தேசிய ஜூனியர் ஹாக்கி போட்டி சண்டிகரை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி உத்தரப்பிரதேசம் சாம்பியன். தமிழகத்தில் இன்று 16ஆவது மெகா தடுப்பூசி முகாம் 50,000 இடங்களில் நடைபெறும் என சுகாதாரத்துறை அறிவிப்பு. பொங்கல் பண்டிகைக்கு முன் தகுதியுள்ள அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுங்கள். கொரோனா தடுப்பில் பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க புதுவை துணைநிலை ஆளுநர் வலியுறுத்தல். வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அருகே ஒரே நாளில் 11 முறை நில அதிர்வு. வீடுகளில் இருந்து வெளியேறி மைதானத்தில் மக்கள் தஞ்சம். தமிழகத்தில் வரும் 27ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். காவனூர் கள்ளிப்பாடி இடையே வெள்ளாற்றை ஆபத்தான முறையில் கடக்கும் பொதுமக்கள் மேல்மட்ட பாலம் அமைத்து தர 13 கிராம மக்கள் கோரிக்கை. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே நெற்களம் இல்லாமலும் கொள்முதல் நிலையம் இல்லாமலும் தவிக்கும் விவசாயிகள் நிரந்தர கொள்முதல் நிலையம் அமைக்க அரசுக்கு கோரிக்கை. குளித்தலை அருகே ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாணவர்களுக்கு அழுகிய முட்டைகள் வழங்கப்பட்ட விவகாரம் தலைமை ஆசிரியர் சத்துணவு அமைப்பாளர் சமையலர் ஆகியோர் பணியுடை நீக்கம். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான முதல் டெஸ்ட் இன்று செஞ்சுரியனில் தொடக்கம். வெற்றியுடன் தொடங்க இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சி. வாடிக்கையாளர்களின் தொலைபேசி அழைப்புகள் மற்றும் இணையதள பயன்பாட்டு விவரங்களை 2 ஆண்டுகளுக்கு ஆவணம் செய்து வைக்குமாறு தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்திய ராணுவத்தில் தகவல் பரிமாற்றத்திற்காக புதிய செல்போன் செயலி அசிக்மா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சேவைகள் 2021 பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பினை யுபிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. ஒமிக்ரான் பரவல் எதிரொலியாக மும்பையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடு தப்பிச் சென்ற வைர வியாபாரி நீரவ் மோடிக்கு சொந்தமான 1,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை ஏலம் விட அமலாக்கத்துறை முடிவு செய்துள்ளது. கர்நாடகாவில் போலி ஆவணங்கள் மூலம் 8 டோஸ் தடுப்பூசி போட்டுக்கொண்ட நபர் 9வது டோஸ் போட முயன்றபோது போலீசில் சிக்கினார். இந்திய வம்சாவளியான நரேந்திரன் ஜோடி கோலப்பன் தென்னாப்பிரிக்காவின் மிக உயரிய நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஐ லீக் கால்பந்து சீசன் 2021-2022 கொல்கத்தாவில் இன்று தொடங்குகிறது. ISL தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் ஜாம்ஷெட்பூர் கேரளா பிளாஸ்டர்ஸ் அணிகள் மோதுகின்றன. காயம் காரணமாக கனடா வீரர் மிலோஸ் ரோனிக் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் இருந்து விலகியுள்ளார்.
கோவில்பட்டியில் நடைபெற்று வந்த 11வது தேசிய ஜூனியர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் உத்தரப்பிரதேச அணி மகுடம் சூடியுள்ளது. கோவில்பட்டியில் கடந்த மாதம் 16ஆம் தேதி தொடங்கிய தேசிய ஜூனியர் ஹாக்கி சாம்பியன்ஷிப்பின் இறுதிப் போட்டிக்கு உத்தரப்பிரதேசமும் சண்டிகரும் முன்னேறின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் 3-1 என்ற கோல் கணக்கில் உத்தரப்பிரதேசம் வென்றது. முன்னதாக போட்டி தொடங்கும் முன் தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மூன்றாவது இடத்திற்கான ஆட்டத்தில் ஒடிஷா அணி 3-2 என்ற கோல் கணக்கில் ஹரியானாவை வீழ்த்தியது. இதைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேச வீரர்களுக்கு சுழற்கோப்பையும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. போட்டியை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் கண்டு ரசித்தனர். பதினாறாவது தடுப்பூசி முகாம் இன்று தமிழகம் முழுவதும் 50,000 இடங்களில் நடைபெறவுள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் மட்டும் 1,600 இடங்களில் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தடுப்பூசி முகாம் வாரந்தோறும் சனிக்கிழமை நடைபெற்று வந்த நிலையில் இந்த வாரம் கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பதால் முகாம் ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றப்பட்டுள்ளது. அதேபோல் அடுத்த வாரம் சனிக்கிழமை புத்தாண்டு என்பதால் மறுநாளான ஞாயிற்றுக்கிழமை முகாம் நடைபெறும் என்றும் அதன் பின்னர் வழக்கம்போல் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் முகாம்கள் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக தகுதியுள்ள அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். நகர பகுதியில் உள்ள AFT பஞ்சாலையில் உள்ள குடோனில் ஒமிக்ரான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக படுக்கைகள் அமைப்பது தொடர்பாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் கட்டுப்பாடுகளுடன் புத்தாண்டை கொண்டாட அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளிடம் மாநில எல்லைகளில் தடுப்பூசி செலுத்தியதற்கான ஆவணம் சரிபார்க்க காவல்துறையினரிடம் அறிவுறுத்தியிருப்பதாக தெரிவித்தார். எல்லா ஹோட்டல்லையும் அவங்க ஊழியர்கள் எல்லோரும் தடுப்பூசி போட்டுக்கணும். வர்றவங்க எல்லாம் கூட பதிவு செய்யறாங்க, கொண்டாட்டங்களுக்கு பதிவு செய்யறவங்கல்ல தடுப்பூசி போட்டவங்களுக்கு தான் அனுமதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். மிக அதிகமாக எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் அதிகாரப்பூர்வமாக. வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அருகே 11 முறை நில அதிர்வு ஏற்பட்டதால் பொதுமக்கள் கவலையில் உள்ளனர். வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு சுற்றுவட்டார பகுதியான தரைக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் அடிக்கடி தொடர் நில அதிர்வு உணரப்படுவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 5 நாட்களாக இரவு நேரங்களில் 1 முறை 2 முறை வந்து கொண்டிருந்தது. சுமார் 11 மணி வரை மட்டும் 6 தடவை நில அதிர்வு சத்தங்கள் நில அதிர்வுகள் ஏற்பட்டது. காலை 9:45 முதல் இப்பொழுது 5 ஆகிறது. சுமார் 11 முறை பயங்கர சப்தத்துடன் கூடிய நில அதிர்வு சம்பவங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரே நாளில் மட்டும் தொடர்ந்து 11 முறை அங்கு நில அதிர்வு உணரப்பட்டு இருக்கிறது. இதனால் அச்சம் ஏற்பட்டு வீடுகளில் இருந்து பொதுமக்கள் வெளியேறி அருகே உள்ள மைதானத்தில் தஞ்சம் அடைந்துள்ளனர். ரொம்ப உள்ள பார்த்தா வீட்டுல 4 சவுக்குள்ள அதிகமா இருக்குது. ஒளி இருந்தா அவ்வளவு அதிகமா தெரிய மாட்டேங்குது, உள்ள இருந்தா ரொம்ப அதிகமா இருக்குது. அப்படியே சாமான் நாட்கள் அவ்வளவு நம்மள அதிரி அப்படியே எஞ்சி அப்படி நம்மள தூக்கி உக்கா தூக்கிது. அவ்வளவு இதுவா இது இருக்குது. ஏன்னா அப்படியே ஓட்ட ஓட்டி இருக்குது. சவரெல்லாம் போனா பலப்பெல்லாம் உடஞ்சி உடஞ்சி விழுது. இது தொடர்பாக மாவட்ட வருவாய் அலுவலர் ராமமூர்த்தி மற்றும் தனியார் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேரிடர் மேலாண்மைத்துறை பேராசிரியர் கணபதி ஆகியோர் தரைக்காடு பகுதியில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு விரிசல் ஏற்பட்ட வீடுகளை பார்வையிட்டனர். இந்த பேர்ணாம்பட்டு தரைக்காடு பகுதியில் கடந்த 4 தினங்களாக அடிக்கடி இந்த நில உதிரி வருதுன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் ஒரு பயத்தோட புகார் தெரிவிச்சிருந்தாங்க.
இது உண்மையிலே எதனால் நடந்துட்டு இருக்கு அதனுடைய காரணங்களை ஆராய்வதற்காக நாங்கள் வந்துட்டு இங்கே இப்போ இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து பார்க்கும்போது இங்கே ஒரு ரெண்டு சவுண்டு வந்து பூமியில் ஒரு வெடி வெடிக்கிற சவுண்டு மாதிரி எங்களுக்கு கேட்டது. இதனால் சம்பந்தமாக நாங்கள் வந்துட்டு உண்மையான எதனால காரணம் இருக்கலாம்னு சொல்லிட்டு. இது தொடர்பாக பேட்டியளித்த பேராசிரியர் கணபதி பிரத்யேக கருவியை கொண்டு ஒரு மாதம் வரை தொடர்ந்து கண்காணித்து அதில் வரும் முடிவை பொறுத்தே இது நில அதிர்வா என்பதை கண்டறிய முடியும் என்றார். இதனிடையே பத்திரப்பள்ளி பரவக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கல்குவாரிகளை ஆய்வு செய்து தண்ணீர் மாதிரியையும் எடுத்துள்ளனர். இந்த நில அதிர்வுகள் வந்து எதனால் வந்துச்சு அப்படின்றத ஆய்வு பண்ணுறதுக்காக இங்கே வந்தோம். கிட்டத்தட்ட கடந்த ஒரு மணி நேரமாக இங்கே ஆய்வு பண்ண பிறகு இன்னும் வந்து சரியான வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு எங்களால் வர முடியல. ஏன்னா வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது அட்குவேக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்து இதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள், ஏற்கனவே இந்த ஏரியாவில் நிலநடுக்கம் வந்திருக்கா, அதை பேஸ் பண்ணி வந்து ஏற்கனவே இதற்கான சோர்சஸ் ஏதாவது இருக்கா, இல்லை வந்து இது வேறு ஏதாவது காரணத்தினால இங்கே இந்த அதிர்வுகள் உண்டாகுதா அப்படின்றத வந்து நாங்கள் ஆய்வு பண்ணி அரசு அதிகாரிகளோட கலந்து ஆலோசித்து அறிக்கை கொடுப்போம். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு பகுதியில் அறுவடை நேரத்தில் நெற்களம் இல்லாமலும் கொள்முதல் நிலையம் இல்லாமலும் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். வத்திராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளான கூமாப்பட்டி, மகாராஜபுரம், தம்பிப்பட்டி, காஞ்சாபுரம் ஆகியவற்றில் சுமார் 7200 ஏக்கர் பரப்பளவில் தற்போது சம்பா நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. அறுவடை பணிகள் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் வத்திராயிருப்பு பகுதியில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் இல்லாமல் மிகுந்த சிரமம் அடைந்து வருவதாக வேதனையுடன் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் அறுவடை செய்த நெல்லை சாலையில் போட்டு அதை எடைபோடும் அவல நிலையும் அங்கு நீடிக்கிறது. பல்வேறு சிரமங்களை சந்தித்து வரும் விவசாயிகள் ஓரளவிற்கு செலவு செய்த பணத்தை எடுப்பதற்காக வத்திராயிருப்பு பகுதியில் அரசு கொள்முதல் நிலையம் அமைக்க வலியுறுத்துகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் காவனூர் கள்ளிப்பாடி இடையே வெள்ளாற்றை பொதுமக்கள் ஆபத்தான முறையில் கடந்து செல்கின்றனர். ஸ்ரீமுஷ்ணம் அடுத்த கள்ளிப்பாடியின் கிராமத்தின் வழியாக வெள்ளாறு செல்கிறது. மறுக்கரையில் காவனூர், பவளங்குடி, மருங்கூர், தேவங்குடி, கீரமங்கலம், சக்கரமங்கலம் உள்ளிட்ட 13 கிராமங்கள் உள்ளது. இந்த 13 கிராமங்களைச் சேர்ந்த மக்களுக்கு தங்களது தேவைகளுக்கு காவனூர் கள்ளிப்பாடி இடையில் வெள்ளாற்றில் அமைக்கப்பட்ட தற்காலிக மண்பாதையை பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் கனமழை காரணமாக வெள்ளாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மண்பாதை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. இதனால் காவனூர் பகுதி மக்கள் 4 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஸ்ரீமுஷ்ணத்திற்கு செல்ல முடியாமல் கருவேப்பிலங்குறிச்சி வழியாக 30 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய அவல நிலையில் உள்ளனர். 3 மாசத்துக்கு தண்ணி ஓடிட்டு இருக்கதால எந்த ஒரு தரைப்பாலம் கூட இல்லாமல் இருக்கிறதால மக்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு போறாங்க. இதெல்லாம் கருவேப்பிலங்குறிச்சி போயிட்டு அங்கேருந்து 100 பஸ் மாறி போய் ஒரு 30 கிலோமீட்டர் சுத்தி போக வேண்டியிருக்கு. ஒரு 2 கிலோமீட்டர் போறதுக்கு 30 கிலோமீட்டர் போக வேண்டியதால நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அந்த அலுவலக வேலையை போயிடுறது. ஸ்ரீமுஷ்ணம் வந்து ஸ்கூல் படிக்கிறதுக்காக போகணும். இங்கேருந்து 7 கிலோமீட்டர் ஆத்தால போனால் 7 கிலோமீட்டர் தான் வரும். ஆனால் கருவேப்பிலங்குறிச்சியால் போகும்போது அங்கே 40 கிலோமீட்டர் வருது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சுற்றி போகிறதுக்கு. 2 மணி நேரம் ரொம்ப போல டைம் ஆகுது. ஆத்தால போகணுனாலும் பயந்துக்கிட்டே போக வேண்டியதாக இருக்குது. சிலர் சுற்றி செல்ல யோசித்து ஆபத்தான முறையில் ஆற்றை கடக்கின்றனர். எனவே தாங்கள் நீண்ட நாட்களாக வலியுறுத்தும் மேல்மட்ட பால கோரிக்கையை உடனடியாக செயல்படுத்த அரசிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். தொடர் விடுமுறையொட்டி தமிழகத்தின் பல்வேறு சுற்றுலா தலங்களில் பொதுமக்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு பள்ளிகளுக்கு அரையாண்டு விடுமுறை விடப்பட்டுள்ளதால் மாமல்லபுரத்தில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கடற்கரை கோவில் அருகே மக்களின் கூட்டம் அதிகம் காணப்பட்டது. குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் விடுமுறையை கொண்டாட குவிந்தனர். கேரளா மற்றும் பிற மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்த நிலையில் அங்கு நீச்சல் குளம் பழுதடைந்து காணப்பட்டதால் சிலர் ஏமாற்றம் அடைந்தனர். எனவே நீச்சல் குளத்தை சரி செய்ய கோரிக்கை எழுந்துள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக ரம்மியமான காலநிலை நிலவுகிறது. தற்போது தொடர் விடுமுறை காலம் என்பதால் கொடைக்கானலை நோக்கி சுற்றுலா பயணிகள் அதிகம் வர தொடங்கியுள்ளனர். மலைப்பகுதிகளை துட்டிச் செல்லும் மேக கூட்டங்களை கண்டு ரசித்தும் பனிக்காலத்தின் மனதை வருடும் குளிரையும் சுற்றுலா பயணிகள் ரசித்து வருகின்றனர். வரும் 27ஆம் தேதி முதல் தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
28 29 ஆகிய தேதிகளில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் உள் மாவட்டங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் தெளிவாகவும் புறநகர் பகுதிகளில் லேசான பனிமூட்டமும் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 29 மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் திருவளம் அருகே விரிசல் விழுந்த ரயில்வே பாலத்தில் 60% சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளது. வெள்ளம் காரணமாக மண் அரிப்பு ஏற்பட்டு சேதமான பாலத்தின் 39வது தூணை சுற்றியும் சுமார் 3.5 அடி அகலத்திற்கு சிமெண்ட் கலவை மூலம் கான்கிரீட் போடப்பட்டு தூண் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து விரிசல் ஏற்பட்ட 38 மற்றும் 39வது தூண்களுக்கு இடையில் தற்காலிகமாக இரும்பால் ஒரு கட்டுமானம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக விரிசல் உள்ள பகுதிகளை கண்டறிந்து அங்கு இரும்பு குழாய் பொருத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் சிமெண்ட் கலவையை உள்ளே செலுத்தும் போது பாலம் உறுதித்தன்மை பெறும் என கூறப்படுகிறது. பணிகள் விரைவில் நிறைவடைந்த பிறகு சோதனை ஓட்டம் நடத்த ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து ரயில் போக்குவரத்து தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருவண்ணாமலையில் பிளாஸ்டிக் ஒழிப்பினை வலியுறுத்தி 11 வயது மாணவி ஒருவர் 5.51 நிமிடங்களில் 51 யோகாசனங்கள் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். கிரிவள பாதையில் உள்ள திருவருட்ப ஆசிரமத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பண்டிதபட்டு கிராமத்தைச் சேர்ந்த புஷ்பநாதன் நிர்மலா தம்பதியின் மகளான வர்ஷா இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். 3.51 நிமிடத்தில் ஏகபாத சிரசாசனம், புஜகாசனம், தனுராசனம், கபோடாசனம், சிரசாசனம், அர்த்த சிரசாசனம், பத்மாசனம், யோக முத்ரா ஆசனம், ஆக்ர தனுராசனம், பூர்ண தனுராசனம் உள்ளிட்ட 51 யோகாசனங்களை செய்து காண்பித்தார். இதையடுத்து மாணவியை நகைச்சுவை நடிகர் தாடி பாலாஜி, முன்னாள் நீதி அரசர் கிருபாநிதி ஆகியோர் வாழ்த்தினர். கிறிஸ்துமஸ் தினத்தையொட்டி தேஜாஸ் ரயிலில் ஊழியர்கள் சாண்டா கிளாஸ் வேடமணிந்து பணியாற்றினர். இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தால் இயக்கப்படும் சென்னை மதுரை இடையே தேஜஸ் விரைவு ரயிலில் கிறிஸ்துமஸ் தினத்தையொட்டி ரயிலில் பயணித்த பயணிகளுக்கு ஊழியர்கள் சாண்டா கிளாஸ் வேடமணிந்து உணவுப் பொருட்களை பரிமாறினர். அப்போது குழந்தைகள் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். மதுரை மாவட்டம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு 14ஆம் தேதியும் 15ஆம் தேதி பாலமேடு ஜல்லிக்கட்டும் 16ஆம் தேதி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியும் நடைபெற உள்ளது. இதனையொட்டி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெறும் வாடிவாசல், காளி சேகரிப்பு பகுதி, ஆடுகளம் உள்ளிட்ட இடங்களை மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் நேரில் ஆய்வு செய்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். சென்னையில் இதுவரை 26 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் சென்னை மாநகராட்சி சார்பில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பின்பற்றப்பட வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் பற்றிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கல்லூரிகளில் 18 வயதிற்கு மேற்பட்ட மாணவர்கள் கட்டாயம் கொரோனா தடுப்பூசி செலுத்த வேண்டும் எனவும் மாணவர்கள் வகுப்பறைகள், நூலகம், விளையாட்டு மைதானம், ஆய்வகங்கள் உள்ளிட்ட இடங்களில் சமூக இடைவெளியை பின்பற்றுகிறார்களா, முகக்கவசம் அணிகிறார்களா என்பதை ஆசிரியர்கள் கவனித்து உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் உடல் நலன் தொடர்ந்து பரிசோதிக்கப்பட வேண்டும் எனவும் மாநகராட்சி சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 10 விசைப்படகையும் 68 மீனவர்களையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக மீனவர்கள் 68 பேரையும் 10 விசைப்படகையும் இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி சிறைப்பிடித்தனர். இந்த நிலையில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க செல்லும் சுமார் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் 7வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் சிறைப்பிடிக்கப்பட்டு உள்ள 10 விசைப்படகையும் 68 மீனவர்களையும் விடுதலை செய்ய கோரி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் இழப்பு ஏற்படும் என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர்.
தமிழகம் வரும் அனைத்து வெளிநாட்டு பயணிகளுக்கும் தனிமைப்படுத்துதல் கட்டாயமாக்கப்பட்டு இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கொரோனா நோயாளிகள் பிரிவில் ஆய்வு மேற்கொண்டார். இதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் ஒமிக்ரானால் பாதிக்கப்பட்ட 34 பேரில் 12 பேர் குணமடைந்துள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் ஒமிக்ரான் பாதிப்பிற்கு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 22 குறைந்துள்ளது. ஒமிக்ரானுக்கு இல்ல இந்த தடுப்பூசி போடும் பணியை ஆய்வு செய்வதற்கு வழக்கமா வர்றது ஒரு 10 மாநிலங்களுக்கு வராங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கும் வராங்க ஒரு அன்பு வேண்டுகோளாக விடுதிகளில் அந்த மாதிரியான நிகழ்வுகளை நடத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். குன்னூர் மலைப்பாதை கொண்டை ஊசி வளைவுகளில் நவீன உணர்வு ஒளிப்பான் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளது. இதனால் விபத்துகளை குறைக்க முடியும் என நெடுஞ்சாலைத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வழியே உதகை செல்லும் தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த மலைப்பாதையாகும். இம்மலைப்பாதையில் உள்ள கொண்டை ஊசி வளைவுகளில் செல்லும் போது எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத வகையில் ஓட்டுநர்களுக்கு பார்வை தடைபடும். இதனால் விபத்துகளும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படும். இப்பிரச்சனையை தீர்க்கும் வகையில் வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கை செய்யும் வகையில் கொண்டை ஊசி வளைவுகளில் புதிய தொழில்நுட்ப முறை தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நவீன தொழில்நுட்ப கருவி சூரிய ஒளியின் மூலம் கிடைக்கும் மின்சாரம் மூலம் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக சோலார் தகடுகளும் பொருத்தப்பட்டுள்ளது. குடும்ப அட்டைகளுக்கு பொங்கல் பண்டிகைக்கு அரிசி வெல்லம் கரும்பு உட்பட 20 வகையான பொருட்கள் கொண்ட தொகுப்பு அரசு சார்பில் வழங்கப்பட உள்ளது. இதற்காக துணிப்பைகள் தைக்கும் பணியில் ஈரோடு மாவட்டம் பவானி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள் ஈடுபட்டு வருகின்றனர். பவானி மட்டுமின்றி மேட்டூர், எடப்பாடி, குமாரபாளையம், ஆத்தூர், தருமபுரி, மயிலம்பாடி, பருவாச்சி உட்பட பல்வேறு பகுதிகளுக்கு துணிகள் ஏஜென்ட்டுகள் மூலம் அனுப்பப்பட்டு தைத்து பைகளாக பெறப்படுகிறது. பெண்களுக்கு ஒரு பைக்கு 3.5 ரூபாய் வீதம் கூலியாக வழங்கப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் திருவையார் அடுத்த பிரம்ம சிரகண்டீஸ்வரர் திருக்கோவிலில் அரசர் கல்லூரி மாணவ மாணவிகள் நாட்டு நலப்பணி திட்டம் மூலமாக உழவார பணியில் ஈடுபட்டனர். கோவிலில் விளக்கு ஏற்றும் ஸ்டாண்ட் மற்றும் பித்தளை விளக்குகளை துடைத்து தூய்மை செய்தனர். 4 பிரகாரங்களில் உள்ள செடி கொடிகள் குப்பைகளை அகற்றியும் கோபுரத்தின் மேல் பகுதியையும் தூய்மை செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 100 மேற்பட்ட சேகோ ஆலைகள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் பைத்தூர் சாலையில் உள்ள சிற்றோடையில் ஆலையிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் கலப்பதால் சிற்றோடை அசுத்தமான நிலையிலும் துர்நாற்றம் வீசுவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து கழிவுநீர் வசிஷ்ட நதியில் கலப்பதால் வசிஷ்ட நதி மாசடைந்து காணப்படுவதாக கூறும் பொதுமக்கள் சேகோ ஆலையிலிருந்து கழிவுநீர் வெளியேறுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மாணவர்களுக்கு அழுகிய முட்டைகள் வழங்கப்பட்ட விவகாரத்தில் 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். குளித்தலை அருகே தோகைமலை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட நாகனூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் மேலாண்மை குழுவினர் ஆய்வு செய்ததில் அழுகிய முட்டைகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இதையடுத்து நாகனூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் சத்துணவு மையத்தில் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபுசங்கர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதில் சில முட்டைகளை ஒரு வாரத்திற்கு மேலாக காலம் கடந்தும் அப்புறப்படுத்த தவறியதால் அவை அழுகியது தெரியவந்தது. இதையடுத்து பணியில் கவனக்குறைவாக செயல்பட்ட சத்துணவு அமைப்பாளர் தேன்மொழி, சமையலர் தேவி மற்றும் கண்காணிக்க தவறிய பள்ளி தலைமை ஆசிரியை தனலட்சுமி ஆகியோரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து ஆட்சியர் உத்தரவிட்டார். கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் வனப்பகுதியில் வேட்டையாட வந்த புலியை எருமைகள் ஒன்று சேர்ந்து விரட்டி அடிக்கும் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. மேய்ந்து கொண்டிருந்த எருமைகள் கூட்டத்தை நோக்கி வந்த புலி ஒன்று ஒரு எருமையின் கழுத்தை கவ்வி பிடித்தது. ஒரு கட்டத்தில் ஆக்ரோஷமடைந்த மற்ற வளர்ப்பு எருமைகள் கூட்டமாக சேர்ந்து புலியை தாக்க தொடங்கின. இதையடுத்து தாக்குப்பிடிக்க முடியாமல் புலி அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளது. து
தூத்துக்குடி கிழக்கு கடற்கரை சாலையில் இரு புறங்களிலும் உள்ள உப்பளங்களில் கடந்த சில தினங்களாக பிளாமிங்கோ பறவைகள் கூட்டம் கூட்டமாக முகாமிட்டுள்ளன. இது அவ்வழியே நடைபயிற்சி செல்வோருக்கும் பயணிப்போருக்கும் கண்ணுக்கு விருந்தளிக்கும் இயற்கை காட்சியாக அமைந்துள்ளது. கடந்த ஆண்டுகளில் பிளாமிங்கோ பறவைகள் தூத்துக்குடி கிழக்கு கடற்கரை சாலையில் முகாமிடாத நிலையில் இந்த ஆண்டு திடீரென முகாமிட்டிருப்பது அப்பகுதி வாழ் மக்களுக்கும் பறவைகள் ஆர்வலர்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது வந்து வலசை கண்டமிட்டு கண்டம் வலசை வரக்கூடிய ஒரு பறவை இல்லை. இது இந்தியாவிலேயே வட மாநிலங்களில் இருந்து கடற்கரையோரங்களில் நிறையா இருக்கும். ஒவ்வொரு சீசன் அங்கே குளிர்காலம் ஆரம்பிக்கும் போது அங்கேருந்து இது வந்து தெற்கு நகர்ந்து வந்து வரக்கூடிய ஒரு பறவை. இது நான் இங்கிட்ட தான் தொழில் பார்க்குறேன், இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் தொழில் பார்க்குறேன் 6 வருஷமாக. இந்த இங்கிட்டு காலைல 6 மணிக்கு எப்போவுமே வந்துடுவேன், 6:30 மணிக்கு வந்துடுவேன் ஆட்டோக்கு தொழில் பார்க்கறதுக்கு. இந்த இடத்துல நிறைய கலர் கலராக பறவைகள், வெளிநாட்டு பறவைகள் எல்லாமே கூட்டம் கூட்டமாக வரும், பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். ரெண்டாவது இதெல்லாம் முன்னாடி எக்கோ பார்க்கில் நின்றுது, இப்போ இந்த சதுப்பு நில காடுகள்னு சொல்லி இருக்க போய் அது இல்லாதனால எங்கிட்ட அதிகமாக பறவைகள் வருது. கும்பக்கரை அருவியை திறக்க சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது கும்பக்கரை அருவி. கொரோனா ஊரடங்கால் மூடப்பட்ட இந்த அருவியானது தற்போது வரை திறக்கப்படவில்லை. இதனால் விடுமுறை நாட்களில் வெளி மாவட்டத்திலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்வதாக கவலை தெரிவிக்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகளை குளிக்க அனுமதி அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் அருகே நிலுவையில் உள்ள மேம்பால பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்று நெடுஞ்சாலைத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் காமலாபுரம் வழியாக தேசிய நெடுஞ்சாலையில் ஓமலூர் நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்த நிலையில் காமலாபுரம் பகுதியில் வேகமாக வந்த மினி லாரி பிரேக் பிடிக்காமல் முன்னால் சென்ற அரசு பேருந்து பின்புறத்தில் பலமாக மோதியது. இதில் பயணிகள் சிலருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அம்பத்தூரில் சேதமடைந்த பள்ளி கட்டிடத்தை அகற்றிவிட்டு புதிய பள்ளி கட்டிடம் கட்டித்தர பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அம்பத்தூர் வெங்கடாபுரம் பகுதியில் எஜுகேஷன் சொசைட்டி என்ற பெயரில் 1927 தொடங்கப்பட்ட ஸ்ரீ மகா கணேச வித்யாசாலை எனும் அரசு உதவி பெறும் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த நிலையில் இந்த பள்ளியில் பெரும்பாலான கட்டிடங்கள் சிதிலமடைந்து அச்சுறுத்துவதாகவும் குழந்தைகள் உயிரை காவு வாங்கக்கூடிய நிலையில் மிகவும் பாழடைந்து உள்ளதாகவும் பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் இந்த பள்ளியை அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவசாய பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் இயந்திரங்களுக்கு அரசு டீசல் மானியம் வழங்க வேண்டுமென ஈரோடு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், பவானிசாகர் மற்றும் புஞ்சை புளியம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் உழவு பணிகள் தீவிரமடைந்துள்ளது. டிராக்டர்கள் பயன்படுத்தி உழவு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் 1000 ரூபாயாக இருந்த ஒரு மணி நேர வாடகை தற்போது டீசல் விலை உயர்வால் தற்போது 1200 ரூபாயாக வசூலிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே விவசாய பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் டிராக்டர் மற்றும் டில்லர் போன்ற இயந்திரங்களுக்கு தமிழக அரசு வேளாண் துறை சார்பில் டீசல் மானியம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருத்தணி முருகன் கோவிலில் கடந்த 15 நாட்களில் 98,79,239 ரூபாய் பணம் மற்றும் 650 கிராம் தங்கம் ஆகியவை உண்டியல் காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவித்தனர். கிருத்திகை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் பக்தர்கள் அதிக அளவு மலைக்கோவிலுக்கு வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி செல்கின்றனர். அதன்படி கடந்த 15 நாட்களில் 98,79,239 ரூபாய் பணம் மற்றும் 650 கிராம் தங்கம் மற்றும் வெள்ளி 7,525 கிராமும் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தேர்வாணையர் பணி நியமன விளம்பரத்தில் குளறுபடி செய்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக பதிவாளர் பணியிடம் காலியாகவே உள்ளது. அதேபோல் தேர்வாணையர், தொலைநிலை கல்வி இயக்குநர், உடற்கல்வி இயக்குநர், நூலகர் ஆகிய பணியிடங்களும் காலியாகவே உள்ளது. காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான விளம்பரம் பல்கலைக்கழக சார்பில் அண்மையில் வெளியானது. அதில் பல்வேறு குளறுபடி நடைபெற்றுள்ளதாகவும் இதனை விசாரித்து நடவடிக்கை எடுக்க பேராசிரியர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் பயன்பாடு இல்லாமல் இருந்த நேரு பேருந்து நிலையத்தை 500,000 ரூபாய் மதிப்பீட்டில் நகராட்சி நிர்வாகம் புனரமைத்தது. 50 பேருந்துகள் வரை நிறுக்க வசதி கொண்ட இந்த பேருந்து நிலையத்தில் எந்த பேருந்தும் உள்ளே வருவதில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் பேருந்து நிலையத்தில் இரவு நேரங்களில் சமூக விரோத செயல்களில் சிலர் ஈடுபட்டு வருவதாகவும் அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர். எனவே இதற்கு நடவடிக்கை எடுத்து அனைத்து பேருந்துகளும் வந்து செல்ல வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நெல்லை மாவட்டம் திசையன்பளை பேரூராட்சிக்கு சொந்தமான வாடகை செலுத்தாத வணிக வளாக கடைகளுக்கு பேரூராட்சி நிர்வாக அதிகாரிகள் சீல் வைத்தனர். திசையன்பளை பேரூராட்சிக்கு சொந்தமான 24 வணிக வளாக கடைகள் வடக்கு பஜார் உடன்குடி சாலையில் உள்ளது. 2011 அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தில் கட்டப்பட்ட இந்த கடைகளை வாடகைக்கு ஏலம் எடுத்தவர்கள் 10 வருடங்களாக வாடகை செலுத்தாமல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வேண்டுமென்றே தாமதித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வாடகை கட்டணம் செலுத்தாத கடைகளுக்கு பேரூராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். வாடிப்பட்டியில் நள்ளிரவில் போட்டோ ஸ்டுடியோ கடையில் உள்ளே நுழைந்து திருட முயன்ற இளைஞர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியை அடுத்துள்ள விராலிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ஞானபதி. இவர் அந்த பகுதியில் சொந்தமாக போட்டோ ஸ்டுடியோ கடையொன்றை நடத்தி வருகிறார். இந்நிலையில் ஞானபதி இரவு வழக்கம் போல கடை பணிகளை முடித்துவிட்டு கடையின் வெளிப்புற ஷட்டரை பூட்டு போடாமல் கவனக்குறைவாக அடைத்துவிட்டு சென்றுள்ளார். இதனையடுத்து இரவு கடை வழியாக சென்ற மர்ம நபர்கள் சிலர் கடையின் வெளிப்புற ஷட்டரில் பூட்டு இல்லாததால் கடைக்குள் புகுந்து கேமரா, ஹார்ட் டிஸ்க், 7,000 ரூபாய் பணம் உள்ளிட்ட 50,000 மதிப்பிலான பொருட்களை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி செஞ்சுரியனில் இன்று தொடங்குகிறது. கோலி தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுகிறது. இந்நிலையில் இன்று செஞ்சுரியனில் முதல் போட்டி நடைபெறுகிறது. தென்னாப்பிரிக்கா அணியில் இந்த முறை அதிக அனுபவம் கொண்ட வீரர்கள் இல்லாததால் இந்திய அணி இத்தொடரை வெல்ல அதிக வாய்ப்பு உள்ளது. இந்த போட்டி பிற்பகல் 1:30 மணிக்கு தொடங்குகிறது. மதுரை 4 வழிச்சாலையில் அதிகாலை நேரத்தில் வரும் வாகனங்களை நிறுத்தி தேநீர், மாஸ்க், டவல் வழங்கி ஓட்டுநர்களுடன் நட்பு பாராட்டும் காவல்துறை கண்காணிப்பாளருக்கு பாராட்டுகள் குவிகிறது. மதுரை மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சேகர் இரவு பணியின் போது வாகனங்களை நிறுத்தி வாகன ஓட்டிகளை முகம் கழுவ செய்து அவர்களுக்கு தேநீர் வழங்குவதுடன் முகக்கவசம் கொடுத்து வழி அனுப்புவதை வழக்கமாக கொண்டுள்ளார். தூக்கம் வந்தால் வாகனத்தை நிறுத்தி தூங்கிவிட்டு அதன் பின் செல்லவும் என அன்பாக அறிவுறுத்துகிறார். புதுக்கோட்டையில் கொளத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இல்லம் தேடி கல்வி திட்டம் குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நாட்டுப்புற பாடகிகள் மாரியம்மாள் கண்டா வரச் சொல்லுங்க பாடலை கல்வி திட்டம் குறித்து மெட்டு அமைத்து பாடிய நிகழ்வு அங்கிருந்த மாணவ மாணவிகளை கவர்ந்தது. தொடர்ந்து உயிலாட்டம், நாடகம், பற இசை போன்ற நிகழ்ச்சிகளின் வாயிலாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சத்தியமூர்த்தியும் பங்கேற்று மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார்.
சபரிமலையில் மண்டல பூஜை வரை மட்டும் 78.92 கோடி வருமானம் கிடைத்துள்ளது. இந்த தொகையானது கடந்த ஆண்டை விட 69.90 கோடி அதிகமாகும். மகர விளக்கு பூஜை காலத்தில் மேலும் வருமானம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர். அனைத்து சுற்றுலா தலங்களிலும் குவிந்த மக்கள் பிரசித்தி பெற்ற அரவிந்தர் ஆசிரமம் மற்றும் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் நீண்ட வரிசையில் நின்று வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கே வேலூரில் அரசு நடுநிலைப் பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிந்து வந்த அகமது ரஃபி என்பவர் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகார் அடிப்படையில் கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி ஆசிரியரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டனர். மேலும் மாணவிகளின் பெற்றோர் பழனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டதை அடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள முடங்கியாறு சாலையில் செயல்படும் தனியார் கல்லூரியில் அகத்தர உறுதிப்பாடு மையத்தின் சார்பில் தரமான உயர்கல்வியில் முழுமையான அணுகுமுறை குறித்த சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. இக்கருத்தரங்கில் தனியார் பள்ளி பாலிடெக்னிக் ஆசிரியர் ஆசிரியைகள் பேராசிரியர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் வேலூரில் இயங்கும் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் தாமரை செல்வி உயர்கல்வி தரத்தில் முழுமையான அணுகுமுறை குறித்து பயிற்சி உரை வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அக்னி ஆற்றில் மணல் கொள்ளை நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சட்டவிரோதமாக மணல் கடத்திச் சென்ற 13 மாட்டு வண்டிகளை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி துணை இயக்குநர் அலுவலகத்தில் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை சார்ந்த செயல்பாடுகள் குறித்து உழவர் உற்பத்தியாளர்கள் அமைப்பாளர்களுக்கான ஒருநாள் சிறப்பு பயிற்சி நடைபெற்றது. வேளாண் உதவி இயக்குநர் ஜெயமாலா உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளுக்கான அரசின் திட்டங்கள் பயன்கள் குறித்து விளக்கினார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கண்ணக்கரை மலைப்பகுதியில் பழங்குடியினர் நல உண்டு உறைவிட ஆரம்ப பள்ளி உள்ளது. இந்நிலையில் அப்பள்ளி கட்டடத்தில் பல இடங்களில் விரிசல் ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. எனவே விரிசல்களால் பெரும் விபத்துகள் ஏற்படும் முன் கட்டடத்தை சீரமைத்து தர அதிகாரிகளுக்கு மாணவர்களின் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கஞ்சா விற்பனை தொடர்பாக சென்னை பெரும்பாக்கம் தனிப்படை போலீசார் ஆந்திராவைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவரை கைது செய்தனர். இவர் ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை வாங்கி காரின் சீட்டுக்கு அடியில் கதவுகளில் பம்பர் இடுக்குகளில் மறைத்து கடத்தி வந்து விற்பனை செய்தது தெரியவந்தது. அவரை கைது செய்த போலீசார் 30 கிலோ கஞ்சா மற்றும் காரை பறிமுதல் செய்தனா்.